கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நம்ம பேசிக் பைபிள் ஸ்டடி லெசன் 13 நம்ம பார்க்கலாங்க. ஸோ இன்றைக்கான தலைப்பு என்னன்னாக்கா, நம்ம லாஸ்ட் வீக் என்ன சொல்லிட்டு இருந்த மாதிரி பைபிள் வந்து வேர்ஸ் பை வேர்ஸ், சாப்டர் பை சாப்டர் எப்படி படிக்கலாம், அந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டர், சரியான வரிசை முறை எப்படி படிக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பேசலாம்னு சொல்லிட்டோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, லாஸ்ட் வீக் ஒரு ஸ்லைட் ரிவிஷன் பார்த்துட்டு நம்ம இன்றைக்கு அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. ஸோ லாஸ்ட் வீக் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தது என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ புஸ்தகங்கள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான், பட் பைபிள் மட்டும் தான் நம்மளுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்மளை மாற்றக்கூடிய ஒரே ஒரு புஸ்தகம் அப்படின்னாக்கா அது வந்து பைபிளாக தான் இருக்கும். ஸோ அதில் தான் பைபிள் ரொம்ப ஸ்பெஷல் நம்ம அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பைபிளில் ஏற்படுத்துகிற தாக்கத்தை பார்க்கலோ வேறு எந்த ஒரு புக்கும் அந்த அளவுக்கு ஒரு மனுஷனுடைய கேரக்டரில் அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி நிறைய பேர் பைபிளில் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசையா 55 நம்ம வாசித்தோம் வசனம் 8-9, ஏசையா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் சொல்கிற விஷயம் என்னென்னா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, பூமியை பார்க்கலாம் வானம் எவ்வளோ உயர்ந்திருக்கிறதோ அப்படியே என் வழிகளும் என் நினைவுகளும் உங்களை விட உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ எவ்வளோ உயர்ந்திருக்கு இந்த பூமியை பார்க்கலாம் வானம்னாக்கா, எக்ஸாக்டாக எந்த ஒரு சயின்டிஸ்ட்டுக்கும் இது வரைக்கும் தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டிஸ்டன்ஸ் இருக்காது, யாரும் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை அந்த ரங்கத்தில் தொங்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு மேலே தான் ஸ்கை. ஸோ யாருமே அது லிமிட், அது யாருக்குமே தெரியாது அது. ஸோ அவ்வளோ உயரத்தில் தேவன் இருக்கிறாரு. அவர் இந்த மல்டிவர்ஸ், இந்த யூனிவர்ஸை உண்டாக்கின தேவன் அவர். ஸோ அதை நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் அவர் நினைவுகள் வேறு, நம் நினைவுகள் வேறு, அவருடைய வழிகள் வேறு, நம்மளுடைய வழிகள் வேறுன்றத முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கறது. ஸோ நமக்கு வந்து பைபிளை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னும்போது தான் நம்ம லாஸ்ட் சொன்ன மாதிரி டீச்சபிள் டிஸ்பொசிஷன், அதாவது ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையோடு தான் நம்ம தேவனை நாடுணுங்க. ஏன்னா தேவன் வந்து வேதத்தில் அவனுடைய ரகசியங்களை மறைத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொன்ன ஒரு விஷயம் தான், பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகள் என்னை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகர்களுக்கு வெளிப்படுத்தினபடினாலே உண்மை ஸ்தோதரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மத்தேயு 11:25-26. ஸ்வாகையில் என் கண்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தேவன் பாலகர்களாகிய நமக்கு இந்த சுவிசேஷத்தை, இந்த ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்திருக்கிறார். அன்றைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அநேக ஞானிகள் கல்விமான்கள் இருந்தாங்க. அதாவது இந்த ஸ்கிரைப்ஸ், லாயர்ஸ், ஃபாரிசியஸ், சடியூசியஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஞானிகள், ரொம்ப படித்தவர்கள், வேதாகமத்தையே ரொம்ப படித்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்களாம். ஆனால் அந்த ரகசியங்கள், சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரகசியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படலை. ஏன்னா சீஷர்கள் வந்து அவர் அன்லேண்டாக இருந்தாங்க, ஒரு ஃபிஷர்மேன், ஒரு சாதாரண மனுஷர்களாக, ஒரு மீன் பிடிக்கிறவர்களாக தான் அவரை நாடுனாங்க. அதனால் நமக்கு வேவையில் இயேசு அந்த மத்தையில் சொல்லும் போது எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இந்த பூமி பரலோக ராஜ்யம் அவர்களுடையதாக இருக்கிறாரு. ஸோ அந்த எளிமையானவர்களுக்கு தான் இந்த சுவிசேஷம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய சித்தமாக இருக்குது. இன்றைக்கு கூட நிறைய கல்விமான்கள் படித்தவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் தேவன் அவர்களுக்கெல்லாம் மறித்து ரொம்ப எளிமையானவர்களுக்கு இதை வெளிப்படுத்துகிறார். ஸோ ஆகையால் அன்பான சகோதர சகோதரிகளை, நம்ம வந்து எவ்வளோ எளிமையாக இருக்கிறோமோ மனசருள்ள தேவனை நம்ம அப்ரோச் பண்ணும்போது தேவன் அந்த அளவுக்கு நம்மளுக்கு இறக்கம் செய்வார். நீங்கள் நம்ம 2 தசலோனிக்கேயர் 2:12-12 கூட நம்ம வாசித்தோம். ஏன் இந்த ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷம், இந்த ரகசியங்கள் தெரியல, அநேக ரகசியங்கள் அப்படின் போது, அவர்கள் வந்து சத்தியத்தின் மேல் அன்பு இல்லாதவர்கள் இருக்கிறாங்கன்னார். சத்தியத்தின் மேல் அன்பு இல்லாதனால அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக தேவனே அவர்களுக்கு கொடிய வஞ்சகத்தை அனுப்பினார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அநீதியில் பிரியப்படுகிறாங்க, அவங்களுக்கு சத்தியத்தின் மேலே அன்பு இல்லை. ஸோ அந்த இன்றைக்கி ஒரு ரிலீஜன், இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியை ஒரு ரிலீஜனாக மாற்றிட்டாங்க. அது எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஆதி சபையில் அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னாங்க. ஏன்னா கிறிஸ்தவர்கள் அப்படின்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்பற்றக்கூடியவர்கள். பட் இன்றைக்கி கிறிஸ்டியன்ன்றது ஒரு பெரிய ரிலிஜனாக மாறி, கிறிஸ்டியன் கண்ட்ரீஸு, இன்றைக்கி கிறிஸ்டியன் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கோ பைபிளுக்கோ கிறிஸ்துவுக்கோ சம்மந்தமே கிடையாது. நிறைய பேர் கிறிஸ்டியன் கண்ட்ரியில் பிறந்திருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து கிறிஸ்தவர்கள் பேரை வைத்திருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொல்லிட்டாக்கா அப்போ உண்மையான கிறிஸ்தவர்களுக்கான அடையாளம் என்ன?
அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ரிலிஜன்ன்ற அந்த ஒரு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய சுயத்துக்காக வேதத்தை வந்து தப்பான முறையில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ராங் டாக்டர்ஸை உள்ளே கொண்டு வந்தாங்க. பேகன் கான்செப்ட்ஸுங்க, அந்நியர்களுடைய கலாச்சாரங்கள் கொள்கைகள் எல்லாம் தேவனுடைய வேதத்துக்குள்ளே வந்துச்சு. சத்தியத்தின் காரணம் என்ன? சத்தியத்தின் மேலே அவர்களுக்கு அன்பு இல்லை. அவர்களுக்கு வேறு ஏதோ நோக்கத்தில் இருக்கிறாங்க, வேறு ஏதோ ஒரு காரியத்தின் மேலே அன்பாக இருக்கிறாங்க. சத்தியத்தின் மேலே அவர்களுக்கு அன்பு இல்லாததுனால அவர்கள் சத்தியத்தை அறியாமல் இருக்கிறார்கள். ஸோ நம்ம அதுதான் இந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டு வந்தோம். நாம் எப்படி இதை நாடணும் அப்படின்னாக்கா, ஒரு மனத்தாழ்மையோட கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கத்தோட நம்ம தேவனை நாடணும். ஸோ அப்போ தான் வந்து தேவன் அவர்களுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார். இன்னும் சிலர் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருப்பாங்க, இதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க கொள்கையை வச்சுட்டு இருப்பாங்க ஸ்ட்ராங்காக. அதுக்கு சாதகமான சத்தியங்களை தேடுவாங்க, வசனங்களை தேடுவாங்க, தேடி அதை பிடித்து கொண்டு அங்கே ஒரு டினாமினேஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறன்றது ரொம்ப முக்கியம். நாம் என்ன நினைக்கிறோம், மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது நமக்கு முக்கியம் கிடையாது. ஏதன் தோட்டத்தில் சாத்தான் வந்து சர்பம் வந்து எவனை வஞ்சிக்கும் போது, இந்த கனியை நீங்கள் புசித்தீர்கள்னா நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒரு விஷயத்தை கேட்டு தான் ஏமாந்து போனது எவால். அதோட பின்னிலைகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், உலகமே எப்படி தலைக்கிளையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேவன் என்ன சொன்னார், அதுதான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணும். தேவன் சொன்னது சாப்பிட்டு நீங்கள் சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஏதோ எதாவது சொல்லப்பட்டிருக்குது. தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது, சீஷர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றத நம்ம அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து திமோத்திக்கு அட்வைஸ் பண்ணும்போது அவர் மூணு விஷயம் சொல்லிட்டு இருந்தார். வேத வாசிப்பிலையும் புத்தி சொல்லுகிறதுலையும் போதிக்கிறதுலையும் தோறும் நீ செஞ்சு மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இரு அப்படின்னு சொன்னார். ஸோ அது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம வேதத்தை வாசிக்கணும், அதில் இருக்கிற விஷயங்களை கற்றுக்கொள்ளணும், அப்போ தான் நம்ம மற்றவர்களுக்கு போதிக்க முடியும். நமக்கே அது தெளிவில்லாத இருக்கும்போது நம்ம மற்றவர்களுக்கு என்ன போதிப்போங்க? ஸோ ஆகையால் அன்பான சகோதர சகோதரிகளே, நான் அதுக்கு தான் சொல்லியிருந்தேன், பைபிள் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னும்போது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் நார்மல் கிறிஸ்டியன்ஸு ஒர்க் பண்ணுறவங்கோ, டீச்சர்ஸ் அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்கோ, பசங்கோ ஸ்கூல் படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் பைபிளை வந்து ஒரு வேர்ஸ் பை வேர்ஸாக ஒரு ஸ்டோரிஸாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃபெமிலியராக ஆகிடுவீங்க அந்த ஸ்டோரிஸ்லலாம். ஸோ அப்போ வந்து பின்னாடிக்கு வந்து நீங்கள் வந்து சாட்சி கொடுப்பதற்கு போதிக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து எவ்ரி வீக் வந்து இதை என்கரேஜ் பண்ணுறோம், பைபிள் ஸ்டடி பண்ணுங்க, பைபிள் ஸ்டடி பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். ஸோ ஆகையால் அன்பான சகோதரர்களே, நம்ம அந்த பைபிள் படிக்கணும் என்ற ஒரு தீர்மானம் எடுங்கோ. சில சகோதரர்கள் போதிக்கிறவர்களுக்கு வேறு வேறு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க கற்றுக்குன்னு அதை எடுத்து மற்றவர்களுக்கு போதிக்கிறதுக்கு பல நேரங்கள்லாம் எடுக்கோங்க. பட்டு நார்மலாக ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறவங்க, பசங்க, வேலைக்கு போகிற சகோதரர்கள் இவங்கெல்லாம் வந்து ரெகுலராக பைபிள் வந்து நீங்கள் டெய்லி ஒரு ஹேபிச்சுவலாக டெய்லியாக நீங்கள் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி எப்போல்லாம் பைபிள் மெசேஜ் நீங்கள் கேட்குறீங்க அதெல்லாம் கேட்டுகிட்டே வரலாம். பட் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் நீங்கள் டெய்லி பைபிள் வாசிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்கிறதுலையோ ஆனால் பைபிள் மாத்திரம் டெய்லி வாசிக்கணும். ஆனால் பைபிள் எப்படி வாசிக்கிறது, ஏதோ ஒரு புக்கு படிக்கும் போது திருப்பி ஒரு நெக்ஸ்ட் சாப்டர் வரும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிருங்க, நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டில் இருக்கிறது இல்லை. காரணம் என்னென்னு கேட்டால், பைபிள் வந்து அந்த ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் இல்லை, அந்த லீனராக இல்லை, குரோனாலஜிக்கல் ஆர்டராக இல்லை, அதனால தான் நமக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருதுங்க. ஸோ அதனால் இன்றைக்கு நான் வந்து அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் நான் உங்களுக்கு கொடுக்குறோங்க, அந்த பைபிள் எப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் நிறைய விதமான குரோனாலஜிக்கல் ஆர்டர் கொடுப்பாங்க, வேறு வேறு மாதிரியான மெத்தட்ஸும் கொடுப்பாங்க. பட் நம்ம கொடுக்குற அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் இது எதை பேஸ் பண்ணின்னா, அந்த ஈவெண்ட் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி வருதுன்னா அந்த ஸ்டோரிக்கு அடுத்து இந்த ஸ்டோரி அப்படியே கனெக்ட் பண்ணாக்கா நமக்கு அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். படிக்கும்போது ஒரு டெக்ஸ்ட் புக் படிக்கிறாங்களே பசங்க, அந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி நம்ம க்ளீனாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட்டு நான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, ரெண்டு விஷயம் செய்யணும். ஒன்று, நீங்கள் ரெகுலராக பைபிள் படிக்கணும் முதல்ல. ரெண்டாவது வந்து, இந்த பைபிள் படிக்கிறக்கூடியவர்கள் ரெகுலராக படிக்கக்கூடியவர்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கின்னு, காலையிலையோ இல்லை சாயங்காலமோ இல்லை ரெண்டு வேலையோ, காலையிலையோ சாயங்காலம் ரெண்டு வேலை கூட நீங்கள் படிக்கலாம், இல்லை ஒரு வேலை கூட படிக்கலாம், அது உங்களோட டைம் பொறுத்துங்க, ஷெடியூல் பொறுத்து. நீங்கள் ரெகுலராக ஃபிக்ஸ் பண்ணிக்கிற டைமை நீங்கள் அந்த அந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிச்சுட்டே வரலாம்.
அது எவ்வளோ நாள் எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே அதை ரெகுலராக பச்சிட்டு வரலாம். அதுக்கு நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நம்ம கொடுக்குற அந்த ஆர்டரை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஸோ எழுதி வச்சுக்கினா உங்களுக்கு வந்து ஈஸியாகும். ஸோ நான் வந்து அந்த சாப்டர் பேரை, அந்த புக்கு பேர் வந்து ரெண்டு வாட்டி சொல்கிறேங்க. ஒன்று இங்கிலீஷில் சொல்கிறேன், இன்னொன்று வந்து தமிழில் சொல்கிறேன். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினு எழுதிட்டு போகலாம். இல்லைன்னா நீங்கள் பாஸ் பண்ணிக்கின்னு வீடியோவை பாஸ் பண்ணி அதை நீங்கள் எழுதிக்கினு அடி போகலாங்க. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், இட் இஸ் ஒர்த் ஸ்பெண்டிங் டைம். நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக வேல்யூ ப்ரொஜெக்ட் நம்ம தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம பைபிள் ஸ்டடிக்குள்ளே போகலாங்க. அந்த மெத்தட் நான் சொல்கிறேன், குரோனாலஜிக்கல் ஆர்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் தெரியும், பைபிளில் வந்து 66 புக்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஓல்டு டெஸ்ட்மெண்ட் 39 அண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் 27. இந்த 66 புக்ஸ் இருக்குது. இப்போ இந்த 66 புக்ஸில் முதல்ல புஸ்தகம் எது? ஜெனிசிஸ். அஃப்கோர்ஸ் ஜெனிசிஸ் தான். அது பேரை வந்து ஜெனிசிஸ்னால் ஃபஸ்ட்டு தான். பட்டு நிறைய பேர் சஜஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, மோசஸ் எழுதுனார் இல்லையா, இல்லை அதில் ஃபஸ்ட்டு புக் அவர் எழுதுனா யோபு, இந்த புக் ஆஃப் ஜோப் தான் எழுதியிருக்காரு. ஏன்னா ஜோப் வந்து க்ரியேஷனுக்கு முன்னாடி பேசப்படுற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால, ஸோ ஜோபு தான் ஃபஸ்ட்டு புக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இவன் தான் ஜோப் ஃபஸ்ட் புக் எழுதியிருந்தாலும் நீங்கள் ஜோப்பை வந்து ஃபஸ்ட்டு புக் ஃபஸ்ட்டாக படிக்க முடியாது. நம்ம ஃபஸ்ட்டாக படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஜெனிசிஸ் தான், அந்த ஸ்டோரி, அந்த க்ரியேஷனோட ஸ்டோரி. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, எப்படி க்ரியேட் பண்ணார் இந்த பூமி அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே பாவம் எப்படி உலகத்தில் வந்தது அப்படின்றது, பாவம் எப்படி வந்தது, அந்த பாவத்தினுடைய சம்பளம் என்ன, பின் விளைவுகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ தேவன் எதுக்காக இந்த முதலாவது உலகத்தை அழித்தார், நோவ காலத்தில் ஜலப்பிரயத்தில் அந்த உலகத்தை அழித்தார் என்ற அந்த ஸ்டோரி அப்படியே வரும். அப்படியே வந்துட்டு தேவன் தன்னுடைய ஜனங்களை சூஸ் பண்ணி அவங்க எகிப்து போகிற வரைக்கும் அந்த 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 ஹோல் புக்கு நம்மளுக்கு 50 chapters நம்மளுக்கு கிளியராக வரும். பட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, ஜெனிசிஸ் சாப்டர் 1லேருந்து ஜெனிசிஸ் சாப்டர் 22 வரைக்கும், 22 வரைக்கும் நீங்கள் ஒரு ஒரு ப்ராப்பர் ஸ்டோரிஸாக நிதானமாக படித்தோம்னா ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிடும் நமக்கு தேவனுடைய திட்டம்ன்றது கிடைச்சிடும். அது ஆதியாகம் முதலாவது அதிகாரத்துலேருந்து 22 அதிகாரம் வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணலான்னாக்கா, ஜோ புக் போயிடலாம், ஜோபு புக்கு படிக்கலாம். ஸோ யோபு படிக்க புக்கு படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண, யோபு முடிஞ்ச உடனே அகெயின் பேக் டு ஜெனிசிஸ், திருப்பி நீங்கள் ஜெனிசிஸ்க்கு வந்துடலாம், ஆதியாகமத்துக்கு வந்துடலாம். அப்போ ஆதியாகமத்தில் 23 அதிகாரத்தில் மறுபடியும் எங்கே விட்டோமோ அங்கேருந்து 23 அதிகாரத்தில் ஆரம்பித்து 50 அதிகாரம் வரைக்கும் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்மேட் பண்ணாக்கா அந்த ஸ்டோரிஸ் நமக்கு க்ளீனாக வந்து அண்டர்ஸ்டாண்டு இன்னும் வந்துடும். ஏன்னா ஆபிரகாம் காலத்தில் சைமல்டேனியஸாக இன்னொரு பக்கத்தில் யோபு வாழ்ந்துட்டு இருந்தவர் தான். ஸோ அதில் நமக்கு வந்து அது கன்ஃபியூஷன் ஆகாமல் ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இப்போ யோபுவை நம்ம ஏன் சென்டரில் இது பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஒரு பொயட்டிக் புக்கு, யோபுன்றது ஒரு பொயட்டிக் புக்கு. இந்த யோபு புக் படிக்கும்போது நமக்கு என்ன வரும்னாக்கா, அந்த அந்த மீனிங், இந்த சஃபரிங்க்கான மீனிங் என்ன நமக்கு தெரிய வரும், ஏன் நமக்கு பாடு வருது, நம்ம ஏன் பாட அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த ரீசன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்டு நம்மளோட ஃபெய்த்து, விசுவாசம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு யோபோட லைஃப்பை நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் காட்ஸ் பிளான், இல்லை தேவனுடைய சித்தம் என்ன இருக்குது அப்படின்றத நமக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மெத்தட் பார்த்துக்கோங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 1:1 22 வரைக்கும் சாப்டர்ஸ், 22 சாப்டர் ஆதியாகமத்தில். அதுக்கப்புறம் யோபு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம், யோபு 42 சாப்டர்ஸு. யோபு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அகெயின் பேக் டு ஜெனிசிஸ் வரலாம், 23-50. ஸோ அப்போ ஜெனிசிஸாக நீங்கள் முடிச்சிடுவீங்க, யோபோ முடிச்சிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, ரொம்ப முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷனல் புக் அப்படின்னாக்கா யாத்ராகமம், எக்ஸோடஸ்க்கு வரலாம். அப்படியே அந்த ஆர்டர் வருது. எக்ஸோடஸ்க்கு வரும்போது இதில் வந்து தேவன் மோசஸ் அழிக்கிறது, மோசஸ் மூலிமா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எகிப்தில் அடிமையாக இருக்கிற ஜனங்களை விடுவிச்சுட்டு வருது. அண்டு இவங்களை வண்ணாந்திரத்தில் வழிநடத்துன்னு வந்து மவுண்ட் சீனாய்க்கு கொண்டு வருவாங்க. ஸோ அங்கே வந்து தேவன் வந்து அந்த ஜனங்களை வழி நடத்திட்டு போகிறாரு. ஸோ அந்த ஒரு இது நம்ம க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எக்ஸோடஸில். அதுக்கப்புறம் நம்ம வந்து லேவியாகத்துக்கு வரோம். லேவியாகம் புக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பான புக்கு தான் இது, நார்மலாக எல்லாம் ஈஸியாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை. பட் இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மவுண்ட் சீனாய், ஏ சீனாய் மலைக்கிட்ட இருக்கும்போது இது தேவன் வந்து மோசே கொடுக்குற ஒரு புஸ்தகம், லா கொடுக்குறாரு. இந்த லாஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி ஜனங்கள் மெயின்டைன் பண்ணணும், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லேவியா லெவெட்டிக்கல் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த லாஸ் கொடுக்குறாரு. ஸோ இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அப்படியே நம்ம என்ன வரோம்னா, நெக்ஸ்ட் புக் வந்து நம்பர்ஸுக்கு வந்துடும்.
ஸோ நம்பர்ஸ் கூட பார்த்திங்கன்னா எங்கே ஆரம்பிக்குதுன்னா மவுண்ட் சின்னாய்கிட்ட இருக்கும்போது தான் அந்த நம்பர்ஸ் புக்கு கூட ஆரம்பிக்குது. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மூலமாக தேவை என்ன பண்ணுன்னா அவங்கள காணாந்த தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த பயணம் ஸ்டார்ட் ஆகுது. பட் என்ன ஆகுதுன்னா ஜனங்க வந்து ரொம்ப முறுமறுக்கிறதுனால அவர் முறுமறுக்கிறது அந்த தேவனுக்கு அவிசுவாசமாக வாழ்கிறதுனால இவங்களை 40 வருஷம் ஒன்றாந்த இடத்துல சுற்றி வைக்கிறாரு. ஸோ அது அதான ஸ்டோரிஸ் நம்ம வந்து நம்ம நம்பர்ஸில் தெரிஞ்சுக்கலாம் என்னாகமும் புக்கில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூட்ரானமி உபாகமும் புக்கு. ஸோ இந்த உபாகம் புக் நம்பர்ஸ் ஆனதுக்கப்புறம் உபாகம் படிக்கும்போது உபாகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீகேப் மாதிரி ஆக்சுவலாக இந்த ஸ்லேவரி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் எப்படி ஸ்லேவரியாக இருந்தாங்க அடிமையாக இருந்தாங்கன்றத ஒரு ரீகேப் சொல்கிற மாதிரி அந்த மவுண்ட் சினாய்ட்டை கொண்டு வந்து சொல்லிவிட்டு அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் அவங்களுக்கு வந்து ஒரு லாவை கொடுத்து ஒரு புது ஜென்ரேஷன்ஸ் அங்கே காமிச்சு அந்த ஜென்ரேஷன்ஸுக்கு நியூ லாஸ் திருப்பியும் யாத்திராகமத்தில் என்ன பிரமாணங்கள்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் கொடுத்துட்டு மோசே சாகும்போது ரெண்டு வழிகளில் காமிக்கிறார். ஸோ சாபம் ஆசீர்வாதம் ஜீவன் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மோசே மரணத்துக்கப்புறம் ஜோஷுவா எழும்புறாரு. ஸோ அந்த ஸ்டோரிஸு இங்கே உபாகமத்தில் வருது. ஸோ இந்த 5 புக்ஸ் வந்து பார்த்தா நேரட்டிவ் புக்ஸ் அப்படின்னு இது வந்து யோபை நீங்கள் விட்டுட்டு இந்த 5 புக்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோரா அல்லது பென்டாட்டியோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 புக்ஸு ஜோப் இல்லாமல் இந்த 5 புக்ஸை மட்டும் ஜோபோ கூட நம்ம படிக்கிறோம். பட் இந்த 5 புக்ஸ் ஸ்டார்டிங் 5 புக்ஸை வந்து தோரா அப்படின்னு சொல்லுவாங்க யூதர்கள் அல்லது பென்டாட்டியோக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே நம்ம இந்த 5 புக்கு பார்த்தோம் ப்ளஸ் யோபும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஜோஷுவா பார்க்கலாம். ஜோஷுவா புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பிளாக் மாதிரி அது ஆக்ஷன் பேக்ட் அது வெறும் யுத்தங்கள் தான் நிறைய நடக்கும் பேட்டில்ஸ் நடக்கும். ஸோ இஸ்ரேலர்கள் அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளே போகும்போது நிறைய யுத்தங்கள் நடக்கிறது தான் ஜோஷுவா புக்கு. அண்ட் அந்த ப்ராமிஸ் லேண்டை வந்து அலாட் பண்ணுறாங்க இந்த 12 ட்ரைப்ஸ்க்கு அந்த லேண்டை அலாட் பண்ணி கொடுக்குற ஒரு ஸ்டோரிஸ் வந்து ஜோஷுவா புக்கில் வரும். இது நம்ம பைபிள் ஸ்டடீஸில் வர்ஸ் பைபிள் ஸ்டடீஸில் கூட நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம பிளேலிஸ்டில் ஜோஷுவா புக் இருக்குது வர்ஸ் பைபிள் ஸ்டடீஸ் தமிழில் நீங்கள் பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜோஷுவாக்கப்புறம் ஜட்ஜஸ் வரும். ஸோ ஜட்ஜஸ் வந்து இஸ்ரேலர்கள் அந்நிய தேவர்களை வணங்குற ப்ராப்ளம் தேவன் கில் படியாமல் அந்நிய தேவர்களை வணங்குறாங்க. தேவன் வந்து மறுபடியும் ஒரு நியாயாதிபதியை எழுப்பி அவங்கள மறுபடியும் சீர்படுத்துவார். ஸோ அந்த ஒரு சைக்கிளிங் நடக்கும் ஜட்ஜஸில். ஸோ இந்த புக்கு கூட நம்ம வர்ஸ் பை வர்ஸ் ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்குள்ள பிளேலிஸ்டில் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த புக் ஆஃப் ரூத். நெக்ஸ்ட்டு ஜோஷுவா ஜட்ஜஸ்ஸு அப்புறம் ரூத்து. ஸோ ரூத் வந்து சொன்னனாக்கா ஒரு அற்புதமான ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். பட் ஸ்பிரிச்சுவல் மீனிங் நிறைந்த ஒரு லவ் ஸ்டோரி ஆவிக்குரியமான அர்த்தம் நிறைந்த ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ த புக் ஆஃப் ரூத் கூட ஒரு நல்ல புக்கு. நம்ம ஜோஷுவா ஜட்ஜஸ் அப்புறம் ரூத் படிக்கலாம். அப்புறம் ரூத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னாக்கா நான் மெயின் என்ன ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா 1 நாளாகவும் புஸ்தகம் படிக்கலாம். இந்த 1 நாளாகவும் புஸ்தகத்தை ஃபுல்லாக படிக்காமல் முதல் 7 சாப்டர்ஸும் 1 Chronicles 1-7 இல்லையா 1 நாளாகவும் 1 முதல் 7 அதிகாரங்கள் நம்ம படிக்கலாம். அதில் ஒரு லிஸ்ட் இருக்குது ஒரு ஜீனாலஜி புக்குன்னு சொல்லாது வம்ச வரலாற்று ஆதாமுடைய வம்ச வரலாற்று ஃபுல்லாக அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் இஸ்ரேலர்களுடைய வம்ச வரலாற்றை பற்றி அங்கே பேசப்பட்டிருக்கு. ஸோ அதனால் ஒரு இது புக் ஆஃப் ஜீனாலஜி மாதிரி அது. ஸோ அது நம்ம படிச்சுக்கலாம் அது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வாபஸ் என்ன ஆகணுனாக்கா 1 Samuel படிக்கணும். 1 Samuel ஹோல் புக்கு 31 chapters நம்ம படிக்கலாம். ஸோ இதில் என்ன இருக்குதுனாக்கா இந்த 1 Samuel புக்கில் ப்ராஃபட் சாமியலோடைய ஸ்டோரி சாமியல் தீர்க்கதரிசியோட ஸ்டோரி அதுக்கப்புறம் இந்த 1 King சவுலோடைய ஸ்டோரி அப்புறம் சவுல் தாவீதை எதிர்க்கிற ஒரு ஸ்டோரி வரும். ஸோ இந்த கம்ப்ளீட் ஸ்டோரி சாமியல் அப்புறம் சவுல் அப்புறம் தாவீதோட சவுல் தாவீத் ரைவல்ரி இல்லையா அது போட்டியாக அது அங்கே நடக்கிற விஷயம் இந்த 1 Samuel 1-31 chapters. ஸோ அகெயின் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் மறுபடியும் பின் வந்து நீங்கள் 1 Chronicles அகெயின் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம விட்டுட்ட சாப்டர்ஸ் 1 நாளாகமத்தில் மறுபடியும் 8-10 அதிகாரம் இதான் நீங்கள் எழுதி வச்சுன்னு படித்த தான் உங்களுக்கு புரியும். 1 Chronicles சாப்டர் 8-10 chapters வரைக்கும் 8, 9, 10 இதில் வந்து நீங்கள் அகெயின் என்ன பார்க்கலாம்னா சவுலோடைய ஜீனியாலஜி பார்க்கலாம். சவுல் ராஜாவுடைய வம்ச வரலாற்று அப்புறம் அவருடைய மரணம் அவர் எப்படி மறிக்கிறார்ன்ற அந்த ஒரு ஸ்டோரிஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து படிக்கும்போது ஸ்டோரிஸ் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகாத கிளீனாக புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு ஆர்டர் நாம் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா
நம்ம நெக்ஸ்ட் எந்த புக் வாசிக்கலாம்னா செகண்ட் சாமியலில் வாசிக்கலாம். செகண்ட் சாமியலில் வந்து 1 ஃபைவ் வரைக்கும் சாப்டர்ஸ், செகண்ட் சாமியல் சாப்டர் 1 ஃபைவ் வரைக்கும். ஸோ இது வந்து கிரேட் கிங் டேவிடோடைய ஆட்சி, அவர் ரூல் பண்ணுறாரு இல்லையா, அந்த ஆளிகையை பற்றி அங்கே பேசப்பட்டிருக்குது. ஸோ இது வந்து டேவிடோடைய ரூல்லேருந்து ஆரம்பித்து எருசலம் நகரத்தை கேப்சர் பண்ணி அதுக்கு கேபிட்டல் சிட்டியாக மாற்றுறாரு. ஜெருசலம் ஆஸ் இஸ் கேபிட்டல் சிட்டியாக அவர் மாற்றுறதும் டேவிடோட ரூல்லேருந்து, இது டேவிடோட ரூல்லேருந்து ஆரம்பித்து ஜெருசலம் கேபிட்டல் சிட்டியாகிற வரைக்கும் இந்த ஸ்டோரிஸ் வருவாங்க. இதில் 2 முதலாவது அதிகாரத்துலேருந்து 5 அதிகாரம் வரைக்கும். ஸோ அகெயின் நீங்கள் வந்து வாபஸ் போனீங்க 1 போகிறோம். 1 போகும்போது 11-12 ரெண்டு சாப்டர்ஸ், 1 Chronicles சாப்டர் 11 and 12. இது அனதர் வெர்ஷன்னு சொல்லலாம், சேம் ஸ்டோரி. இப்போ நம்ம எப்படி தாவீதோட ரூலிங்கு அண்ட் அவருடைய ஜெருசலம் கேபிட்டல் சிட்டியை மாற்றுறது, சேம் ஸ்டோரி அனதர் வெர்ஷன். அது சாமியலில் பார்க்குறோம், இது 4 பார்க்குறோம். ஸோ அகெயின் அதை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த ஸ்டோரி கிளீனாக மைண்டில் உட்காரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா வாபஸ் திருப்பியும் 2 போய்டுவோம். 2 போனாக்கா அங்கே 6 அதிகாரம். ஸோ 2 அதிகாரம்னா தி ஆர்க் ஆஃப் தி கவனன்ட், உடன்படிக்கை பெட்டியோடைய ஒரு ஸ்டோரி நடக்குதாங்க. அதுக்குள்ளே வச்சுருக்க 10 Commandments அந்த மாதிரியான டீட்டெயில்ஸு அது கொடுத்துருக்காரு. அது 2 Samuel 6 அகெயின் நீங்கள் வந்து 1 13-16 நீங்கள் மறுபடியும் 1 Chronicles வந்துடணும். பாருங்கள் இது ரெண்டுமே அப்படியே பேரலாக முன்ன பின்ன வருது, அதாவது சின்ன சில இது ஓவர்லேப் ஆகிருக்கும், பேரலாக வருது. பட் நம்ம அப்படியே படிக்கும்போது இப்போ அது ஸ்டோரி அங்கே கட் ஆகிடும், வேறு ஸ்டோரி வந்துடும், அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம கிண்ணை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ரெண்டாவது மறுச்சு பண்ணோம்னா நம்ம கிண்ணை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அகெயின் நீங்கள் 1 Chronicles போகும்போது சாப்டர் 13-16 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னாக்கா அந்த ஆர்க் அது கவர்னண்ட்டோடைய இன்னும் டீட்டெயிலாக அதோடய ஜேர்னி, அது எங்கெல்லாம் போகுது, எங்கெல்லாம் ஆசீர்வதிகமாக அந்த ஆர்க் போய் ஸ்டே ஆகுதோ அங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் இன்னும் டீட்டெயிலாக கொடுக்கப்பட்டிருக்குது. எதில் 1 13 16. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டோரி என்னென்னா, நம்ம தேவன் வந்து தாவீதோட ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. அது வந்து 2 Samuel 7 வருது. காட்ஸ் கவர்னன்ட் வித் டேவிட், 2 Samuel 7. அது மறுபடியும் ரிப்பீட்டடாக எங்கே வருதுனாக்கா 1 17 வருதுங்க, 1 Chronicles 17 வருது. இது ரெண்டுமே படித்தோம்னா தேவன் தாவீதுகிட்ட பண்ண உடன்படிக்கை என்னன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தாவீதோட பேட்டில்ஸ் எங்கெங்கெல்லாம் அவர் யுத்தம் பண்ணார், யாரோடலாம் யுத்தம் பண்ணாருன்றத 2 Samuel 8:10 வரைக்கும் வருது. டேவிட்ஸ் அதர் பேட்டில்ஸ்னு சொல்லலாம், 2 Samuel 8:10 வரைக்கும். அகெயின் அதை வந்து ரிப்பீட்டடாக எங்கே போட்டிருக்காங்கன்னா 1 Chronicles 18:20 வரைக்கும், 1 18:20 வரைக்கும் அதை ரிப்பீட்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா டேவிடோடைய ஸ்டோரி அண்ட் அவருடைய பசங்களுடைய ஸ்டோரி. ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து தாவீது சென்சஸ் எடுக்கிறார் இல்லையா, அந்த ஆர்மி சென்சஸ் எடுக்கிற வரைக்கும் வர ஸ்டோரிஸ் எங்கன்னா 2 Samuel 11:4 ஆரம்பித்து 24 வரைக்கும் இருக்குது. ஸோ ஸ்டோரி ஆஃப் டேவிட் அண்ட் இஸ் சில்ட்ரன் எங்கே வருதுன்னா ஆல் தி வே டு த சென்சஸ் வரைக்கும் வருதா 2 Samuel 11:4 ஆரம்பித்து 24 வரைக்கும் வரும், நீங்கள் அதை படிச்சிங்கன்னா வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து த புக் ஆஃப் க்ரானிக்கல்ஸில் நமக்கு என்ன ஸ்டோரி வருதுன்னா அதே சென்சஸ் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பார். 1 21:21 1 Chronicles 21. ஸோ அங்கேருந்து இந்த 4 கொடுக்கும்போது அப்படியே நீங்கள் அந்த 21 அப்படியே நீங்கள் படிச்சுனீங்கக்கா ஆல் தி வே டு டேவிட் ப்ரிப்பேரிங் த டெம்பிள் மெட்டீரியல்ஸ், டெம்பிள் கட்டுறதுக்கு ஆலயம் கட்டுறதுக்கான மெட்டீரியல்ஸ் நீங்கள் சேகரிக்கிற வரைக்கும் இது இந்த ஸ்டோரி அப்படியே போகுங்க. எங்கேருந்து ஆரம்பித்து சென்சஸ்லேருந்து ஆரம்பித்து அந்த டெம்பிள் மெட்டீரியல்ஸ் ஸ்டோர் பண்ணுற வரைக்கும். இது வந்து 1 28:28 போனால் அப்படியே உங்களுக்கு அந்த ஸ்டோரிஸ் கண்டினியூ ஆகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நேரட்டிவ்ஸ்க்கு என்ன ஆயிரம்னாக்கா வரும்போது நெக்ஸ்ட் ஸ்டோரிஸ் பைபிளில் எது வரும்னா 1 Kings 2:1-2 நம்ம என்ன பார்க்குறோன்னா டேவிடோடைய பசங்க ரிபெல் பண்ணுறது, அவருக்கு கிங்டம்க்கு எது தெரிவிக்கிறது,
அதோனியா என்றவர் வந்து ஒரு சுயநலமாக சாலமோனுடைய ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்காக தந்திரமாக செயல்படுறது அதெல்லாம் வருது. அண்ட் ஆல்சோ தாவீதுடைய மரணம், சுருக்கமாக தாவீதுடைய மரணத்தை குறித்து சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2. ஸோ தாவீது ஏஜ் ஆகிட்டு இருப்பார், அவர் மறிக்க போகிறாரு. இப்போ அடுத்த ராஜா யார் வரணும்? சாலமோன் அதோனியா. அந்த அந்த ஒரு போட்டி போகாமல் அங்கே நடக்கிறத அந்த விஷயம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து தாவீதோட மரணம் வந்து டீட்டெயில்டாக 1 24 29 அதிகாரத்தில் நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. அது ஃபர்ஸ்ட் க்ரானிக்கல்ஸ் 29th சாப்டரில் டேவிட்ஸ் டெத்து. இதெல்லாம் ஆன உடனே, இப்போ தாவீது ஸ்டோரிங்க எல்லாம் முடிஞ்ச உடனே, மரணம் ஆன உடனே, இப்போ வந்து நம்ம சங்கீத புஸ்தகத்தை படிக்கணும். இப்போ சங்கீத புஸ்தகத்தை படிக்கும்போது தாவீதோடைய ஆட்ரிபியூட், தாவீது எப்படிப்பட்டவர், என்ன மாதிரி குணமுள்ளவர் அன்றது தாவீதோடைய மரணத்துக்கு அப்புறம் அதை நீங்கள் படிக்கும்போது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நமக்கு ஸ்டோரி பிக்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் க்ரானிக்கல்ஸ் 29th சாப்டருக்கு அப்புறம் சாம்ஸ் படிச்சோம்னா அந்த ஸ்டோரி கனெக்ட் ஆகும். இதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 3 உனராஜாக்கள் 3 அதிகாரத்தில் சாலமோனுடைய ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. சாலமோன் வந்து ஞானம் கேட்குறாரு கடவுள்கிட்ட, உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அவர் ஞானம் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. அதே விஷயம் 2 முதலாவது அதிகாரத்தில் கூட வருது. செகண்ட் க்ரானிக்கல்ஸ் 1st சாப்டரில் கூட சேம் ஸ்டோரி வருது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கிங்ஸில் சாப்டர் 4 11 வரைக்கும் ஒன்று ராஜாக்கள் 4 அதிகாரத்துலேருந்து 11 அதிகாரம் கிங் சாலமோன் வந்து ஆலய கட்ட ஆரம்பிக்கிறார். பிகின் டு பில்ட் த ஃபர்ஸ்ட் டெம்பிள் ஆஃப் காட், அல்லது சாலமோன் ஸ்டார்ட் டு பில்ட் த ஃபர்ஸ்ட் டெம்பிள் ஆஃப் காட். அதே விஷயம் செகண்ட் க்ரானிக்கல்ஸில் 2-9 இருக்குதுங்க. 2 2 9 அதிகாரம் வரைக்கும் சேம் ஸ்டோரி வருது. ஆனால் இங்கே வந்து அவர் ஆலய கட்டத்துலேருந்து ஆரம்பித்து அவர் சாகிற வரைக்கும், அன்டில் இஸ் டெத் வரைக்கும் அந்த ஸ்டோரிஸ் வருது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சாலமோனுடைய மரணத்துக்கு அப்புறம் நம்ம படிக்க வேண்டிய புஸ்தகங்கள் என்ன? அது சாலமோனோட ஆட்ரிபியூட், சாலமோன் எப்படிப்பட்டவர், சாலமோன் என்ன மாதிரி குணமுள்ளவர், அவருக்கு எப்படி ஞானத்தில் சிறந்தவர்ன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்வதற்காக ப்ராவர்ஸ் படிக்கணும், நீதிமொழிகள். ப்ராவர்ஸ் படித்து முடிச்சோன்னே பிரசங்கி படிக்கிறோம், எக்லீசியாஸ்டஸ் பிரசங்கி படிக்கிறோம். பிரசங்கி பண்ண உடனே நம்ம சாங் ஆஃப் சாலமோன் உன்னத பாட்டு படிக்கிறோம் இது. ஸோ இது முடிஞ்ச உடனே நம்ம வேறு செக்ஷனுக்கு வரும். அது தானேன்னா கிங்டம் டிவைட் ஆகுது, ரெண்டு ராஜ்யம் ரெண்டாக டிவைட் ஆகுது. நார்த்தன் கிங்டம் சவுத்தன் கிங்டம் டிவைட் ஆகுது. அப்போ ரெண்டு ராஜாக்களை எலெக்ட் பண்ணுறாங்க, ரெண்டு கிங்ஸ் எலெக்ட் பண்ணி அவங்களோட ஸ்டோரிஸ் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 12th சாப்டர்லேருந்து ஆரம்பித்து 14th சாப்டர் வரைக்கும், ஸோ 1 12 அதிகாரத்தில் ஆரம்பித்து 14 அதிகாரம் வரைக்கும் ரெஹபம் அண்ட் ஜெஹபம் பற்றியான ஸ்டோரிஸ் வருது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2 அதாவது செகண்ட் க்ரானிக்கல்ஸில் சாப்டர் 10 12 வரைக்கும், 10-12 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கனாக்கா தி சேம் ஸ்டோரி அகெயின் அங்கே ரிப்பீட் ஆகுது. தென் இது முடித்த உடனே நம்ம என்ன வரோம்னாக்கா திருப்பி ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 15th சாப்டருக்கு வரும். ஸோ 15th சாப்டர் வரும்போது அங்கே சில ராஜாக்கள் பற்றி பேசியிருக்க சில ராஜாக்கள் வராங்க. அதில் இன்னும் சிலர் இன்க்ளூட் ஆகுதுன்னா ரொம்ப ஃபேமஸ் கிங் அபிஜா ஆசா அவங்களுடைய ஸ்டோரிஸ் வருது. ஸோ இவங்க ஸ்டோரி கொஞ்சோன்னா திருப்பி நீங்கள் வாபஸ் எங்கே போனோம்னா 2 போகணும். செகண்ட் க்ரானிக்கல்ஸ் போகும்போது அங்கே 13th சாப்டர்லேருந்து 16th சாப்டர் வரைக்கும் 2 13th அதிகாரத்துலேருந்து 16th அதிகாரம் வரைக்கும் வந்தீங்கனாக்கா அங்கே வந்து ஆசா அண்ட் பாஷா அப்படின்ற ரெண்டு ராஜா பற்றி முக்கியமான ஸ்டோரிஸும் சொல்லப்பட்டது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சோடனே அகெயின் நம்ம வாபஸ் வந்துட்டு புக் ஆஃப் கிங்ஸ்க்கு வரும். ஸோ கிங்ஸ் அகெயின் இந்த புக் ஆஃப் கிங்ஸ் படிக்கும்போது, ராஜாக்கள் புஸ்தகம் படிக்கும்போது கொஞ்சம் நிதானமாக படித்தோம்னா கொஞ்சம் நேரம் எடுத்து இங்கே நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 புஸ்தகம் 16 அதிகாரம் 22 அதிகாரம் வரைக்கும், ஃபர்ஸ்ட் கிங்ஸில் 16th சாப்டரில் இருந்தால் இருந்துச்சு 22nd சாப்டர் வரைக்கும் நம்ம என்ன பார்க்குறோம் இந்த சாப்டர்ஸில் எலியாவுடைய ஸ்டோரிஸ் வருது, எலேஜா அண்ட் கிங் ஆஹாப், எலியா அப்புறம் கிங் ஆஹாபுடைய ஸ்டோரி வருது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிங் 16th சாப்டர்லேருந்து 22nd சாப்டர்ஸ் இருக்குது எலியா அண்ட் கிங் ஆஹாப். அந்த சாப்டர் 22nd எண்ட் ஆஃப் த சாப்டர்ஸில் வந்து ஜோசஃபாத் உள்ளே வர்றாரு, ஜோசஃபாத் உள்ளே வர்றாரு. ஜோசஃபாத் பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் 2 புஸ்தகத்தில் 17 அதிகாரத்துலேருந்து 20 வரைக்கும், செகண்ட் க்ரானிக்கல்ஸ் சாப்டர் 17 20 வரைக்கும். ஸோ இந்த ஸ்டோரிஸ் வந்து அகெயின் வந்து ஆஹாப் அண்ட் ஜோசஃபாத்தோடைய ஸ்டோரி அகெயின் நாங்கள் ஸ்டார்ட் ஆகுது, ஆஹாப் மற்றும் யோசஃபாத்.
ஸோ அகேன் நீங்கள் பேக் டு செகண்ட் கிங்ஸ் வந்தீங்கன்னாக்கா சாப்டர் 1லேருந்து 8 வரைக்கும், ரெண்டு ராஜாக்கள் 1 முதல் 8 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எலியாவுடைய சக்சஸர், எலியாவுக்கு அப்புறம் எலிஷா வராரு ப்ராஃபட். அவருடைய கிரேட் ஸ்டோரிஸ் வருது, அண்டு ஜோஹராம் ஆஹாசியா இவங்களுடைய ஸ்டோரிஸும் அங்கே மிக்ஸ் ஆகும். அந்த ராஜா காலத்தில் வாழ்ந்திருந்த ராஜாக்கள் திருப்பியும் நீங்கள் பேக் டு க்ரானிக்கல்ஸ் வரணும், மறுபடியும் ரெண்டு நாள் ஆகமாக வரணும். செகண்ட் க்ரானிக்கல்ஸ் அங்கே வரும்போது 21 and 22 சாப்டர்ஸ், 2 chapters வரும். ஸோ இங்கே வந்து அந்த ஜோஹராம் ஆஹாசியா பற்றி கண்டினியூ ஆகுது. அப்போது அது ஜோஹராம் ஆஹாசியா பற்றி வரும்போது குயின் அத்திலியா என்ற ஒரு குயின் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க இந்த 2 chapters. அதுக்கப்புறம் அவங்கள பற்றி நல்ல ஸ்டோரிஸ் குயின் அத்திலியா பற்றி சொல்லும்போது செகண்ட் கிங்ஸ் சாப்டர் 9 and 11 இருக்கும். செகண்ட் கிங்ஸ் சாப்டர் 9 and 11 இருக்கும், அது கண்டினியூ ஆகுது. அண்ட் அதே சேம் விஷயம் செகண்ட் க்ரானிக்கல்ஸ் 23 வருது, ரெண்டு ராஜாக்கள் 23rd அதிகாரத்துலேயும் வருது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிங்கன்னா ஜோஹாஷ் உள்ளே வராரு. செகண்ட் கிங்ஸ் 12th chapter ஜோஹாஷ் வராரு. அகெயின் செகண்ட் க்ரானிக்கல்ஸ் 24th ஜோஹாஷ், அதே சேம் ரெண்டு ராஜாக்கள் 12th அதிகாரம் 2 நாளாகவும் 24th அதிகாரம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன வரோம்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு ராஜாக்கள் 13, 14 அந்த 2 chapters செகண்ட் கிங்ஸில் 13 and 14 chapter டாக்ஸ் அபவுட் த டெத் ஆஃப் எலிஷா, எலிஷாவுடைய மரணத்தை குறித்து பேசப்பட்டிருக்குது. அப்புறம் அங்கே கிங் அமேசியா பற்றி பேசப்பட்டிருக்குது. ஸோ இது ரெண்டு ராஜாக்கள் 13, 14 இருக்குது. அதே மாதிரி 2 நாளாகவும் 25th அதிகாரத்துலேயே சேம் ஸ்டோரி வருது, செகண்ட் க்ரானிக்கல்ஸில் 25th. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இது முடித்த உடனே இன்னொரு நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன அப்படின்னாக்கா தேவனுக்கு நல்லாவே தெரியும் இஸ்ரேல் ஜனங்கோ தேவனை விட்டு வெளிக்கு போவாங்க, டைவர்ட் ஆகிடுவாங்கன்ட்டு. அது நார்த்தர்ன் கிங்டமாக இருந்தாலும் சரி சவுத்தர்ன் கிங்டமாக இருந்தாலும் சரி தேவனை விட்டு வெளிக்கு போவாங்கன்னு தேவன் தெரிஞ்சு தேவன் என்ன பண்ண ஆரம்பிச்சார்னா ப்ராஃபட்ஸில் அனுப்ப ஆரம்பித்தார், தீர்க்கதரிசிகளை அனுப்ப ஆரம்பித்தார். ஸோ அப்படி அனுப்பும்போது இந்த காலத்தில் எந்தெந்த தீர்க்கதரிசிகள் வந்தாங்க அப்படின்னா ஆமோஸ், தி புக் ஆஃப் ஆமோஸ் படிக்கலாம். தி புக் ஆஃப் ஆமோஸ் படித்த உடனே நெக்ஸ்ட்டு ஜோனா படிக்கணும், தி புக் ஆஃப் ஜோனா வர்றார். ஜோனா படித்த உடனே ஓசியா வர்றார். ஸோ இவங்க எல்லாமே வந்து அந்த காலத்தில் ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு உள்ளவர்கள், ஆமோஸ் ஜோனா ஓசியா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன படிக்கிறோம்னாக்கா அகெயின் செகண்ட் கிங்ஸ் 15th chapter போகும்போது, ரெண்டு ராஜாக்கள் 15th அதிகாரம் போகும்போது அங்கே இன்னொரு 7 different kings பற்றி பேசுகிறார், இன்னும் 7 தேசமான ராஜாக்கள். திருப்பி அந்த செகண்ட் கிங்ஸ் 15 முடிச்சுட்டு, ரெண்டு ராஜாக்கள் 15th அதிகாரம் முடிச்சுட்டு நீங்கள் வாபிஸ் வந்து 2 நாளாகமத்தில் 26, 27 இந்த 2 chapters போடணும், செகண்ட் க்ரானிக்கல்ஸ் 26 and 27 வரணும். அப்படி வரும்போது அங்கே உசையா பற்றியும் ஜோதாம் பற்றியும் வருது, உசையா அண்ட் ஜோதாம் அவங்களோட ஸ்டோரி வருது. இவங்களுக்கு ஸ்டோரி முடித்த உடனே 2 Rajakkal 16th அதிகாரம் 2 நாளாகவும் 28th அதிகாரம் செகண்ட் கிங் 16th chapter அண்ட் செகண்ட் க்ரானிக்கல்ஸ் 28th chapter கிங் ஆஹாஸ் வர்றார். ஸோ கிங் ஆஹாஸோடைய ஒரு ஸ்டோரி. ஸோ இவங்களுக்கு ஸ்டோரி முடித்த உடனே ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டுக்குள்ள வரோம், என்னென்னாக்கா செகண்ட் கிங் 17th chapter வரும்போது நார்த்தர்ன் கிங்டம் வந்து அசேரியாவில் சிறைப்பிடிக்கப்படணும். நார்த்தர்ன் கிங்டம் இஸ் டேக்கன் இன் டு எக்ஸைல், கேப்டிவிட்டி பை அசேரியா, அசேரியானால் சிறைப்பிடித்துட்டு போகிறாங்க. அந்த சிறைப்பிடித்த காலம் முடிஞ்ச உடனே திரும்பி வரும்போது தான் நாகமும், த புக் ஆஃப் நாகமும் வருது. ஸோ ஆஃப்டர் த எக்ஸைல் அந்த அசேரியா நார்த்தர்ன் கிங்டமும் அசேரியாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட பிறகு நாகமும் வர்றாரு. ஸோ நீங்கள் நாகமும் படிக்கும்போது இந்த 2 Rajakkal 17th அதிகாரம் முடிச்சுட்டு நாகமும் படிக்கும்போது அந்த ஸ்டோரி கண்டினியூஷன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் கிங் வர்றாரு, அவர் தான் யாருன்னா எசேக்கியா, எசேக்கியா ராஜா வர்றாரு. அது செகண்ட் கிங்ஸில் 18th chapter 20th chapter 2 Rajakkal 18th அதிகாரத்துலேருந்து 20th அதிகாரம். அண்ட் இந்த அதிகாரத்தில் ஒரு முக்கியமான ப்ராஃபட் பற்றி ஒரு ப்ராஃபஸி பண்ண, அது யாருன்னா ஐசையா தீர்க்கதரிசி. அது திருப்பி நீங்கள் 2 நாளாகவும் 29th அதிகாரத்துலேருந்து 32th அதிகாரம் வரைக்கும், இது இன்னொரு வெர்ஷன் 4ஆகமத்தில் சொல்லப்பட்ட விஷயம். எஸ் கிங்ஸில் நம்ம என்ன படிக்கிறோமோ அது வந்து 4ஆகமத்தில் செகண்ட் க்ரானிக்கல்ஸ் 29th chapter 32 chapter வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன வரோம்னா சம் முக்கியமான ப்ராஃபட்டிக் புக்ஸ்குள்ளே நம்ம வரோம், தீர்க்கதர்சன புஸ்தகத்துக்குள்ள வரும். அந்த தீர்க்கதர்சன புஸ்தகத்தில் வரும்போது அந்த ஆர்டர் எது வருதுன்னா ஏசையா தீர்க்கதர்சனம் வருது, அப்புறம் மீகா தீர்க்கதர்சனம் வருது, அப்புறம் ஜோயல் வருது, ஐசையா மீகா ஜோயல். ஸோ இது எக்ஸாக்டாக எப்போ அப்படின்னா ஆஃப்டர் எசேக்கியா,
எசேக்கியா ஸ்டோரி முடித்த உடனே நீங்கள் இந்த ஏசையா மீக்கா ஜோயல் படிக்கும்போது அது அப்படியே க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம மைண்டே க்ளியர் ஆகிடும். தென் அப்படியே நீங்கள் பேக் டு எங்கே போயிடணும்னா செகண்ட் கிங்ஸ் 21 சாப்டர் போயிடணும். ரெண்டு ராஜாக்கள் 21 அதிகாரம் போயிட்டு அப்புறம் ரெண்டு நாளாக 33 அதிகாரம் போகிறோம். அப்படி போகும்போது அங்கே ஸ்டோரி ஆஃப் மனாசே வருது. ஸோ மனாசே தெரியல, எசேக்கியாவோட பையன் 15 கழித்து அவர் போல பொறுக்கிறார் இல்லையா, அவரை ஒரு விக்கெட்டுக்குங்க மாறிடுறார். ஸோ அது செகண்ட் கிங்ஸ் 21 செகண்ட் க்ரானிக்கல்ஸ் 33. பாருங்க இங்கேத்துக்கு கனெக்ட் ஆகாது, நீங்கள் நார்மலாக அப்படியே பயில் படிச்சாக்க ஒன்று கனெக்ட் ஆகாது. அது கரெக்டாக அப்படி பிரித்து நீங்கள் படிக்கும்போது அந்த ஸ்டோரி வந்துட்டு நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ அந்த ஸ்டோரி பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் கிங்ஸில் சாப்டர் 22 and 23 ரெண்டு ராஜாக்கள் 22 அதிகாரம் 23 அதிகாரம் படிக்கிறோம். இது வந்து ஸ்டோரி ஆஃப் ஜோசியா, ஜோசியாவை பற்றியான ஒரு ஸ்டோரியும். இதே ஸ்டோரி வந்து சேம் ஸ்டோரி வந்து எங்கே ரிப்பீட்டட் ஆகிக்குதுன்னா ரெண்டு நாளாகவும் 34 and 35 செகண்ட் க்ரானிக்கல்ஸ் 34 and 35. ஸோ இதுக்கெல்லாம் முடித்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஒரு இன்னொரு புக்கை உள்ளே கொண்டு வரும், அதுதான் என்னன்னா ஜெப்பென்யா. ஸோ ஜெப்பென்யா உள்ளே வரும்போது இங்கே என்ன வருதுனாக்கா சவுத்தர்ன் கிங்டம் வந்து உடைய எண்டு வருது, சவுத்தர்ன் கிங்டம் எண்டாக போகுது இல்லைங்களா. ஸோ அது வந்து செகண்ட் கிங்ஸ் 24 சாப்டர் நீங்கள் படிக்கும்போது ரெண்டு ராஜா ஜெப்பென்யா முடிச்சுட்டு ரெண்டு ராஜாக்கள் 24 அதிகாரம் படிக்கும்போது அந்த கடைசி மூணு ராஜாக்கள் ஷார்ட் பீரியடில் ரூல் பண்ணுவோம். பேபிலோன் ராஜா வந்து அவங்க கண்ணன் ஒன்றிறார் இல்லையா, செடிக்கியா ராஜா, அவங்க அந்த ஸ்டோரி, அந்த மூணு ராஜாக்கள் ஸ்டோரி செகண்ட் கிங்ஸ் 24 வருது. இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னாக்கா நம்ம நெக்ஸ்ட்டு சேர்க்க வேண்டிய புக் என்னென்னா எரேமியா, ஜெரேமியா ஆபக்குக்கு, ஆபக்குக்கு. ஸோ இது எப்படின்னா எப்போ கரெக்டாக அந்த சவுத்தர்ன் கிங்டம் எக்ஸைல் ஆகுதோ அதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு ஸ்டோரி. ஸோ இந்த ராஜாக்கள் ஸ்டோரி முடிஞ்ச உடனே ஜெரேமியா ஸ்டோரி, ஜெரேமியா வந்த உடனே ஆபக்குக்கு. ஸோ அது கரெக்டாக அந்த நேரத்தில் சவுத்தர்ன் கிங்டமும் எக்ஸைல் ஆகும், கேப்டிவிட்டி ஆகும். ஸோ இப்படி நம்ம நேரட்டிவ் புக்ஸ் என்ன பண்ணோம், முடிக்கணும். இது வந்து முடித்த உடனே எரேமியா ஆபக்குக்கு முடித்த உடனே அகெயின் நம்ம வந்து அந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஃபினிஷ் பண்ண வரும்போது இந்த சவுதர்ன் கிங்டம் எண்டாவது வரும்போது நமக்கு என்ன ஸ்டோரி கிடைக்குதுன்னா செகண்ட் கிங்ஸ் 25 and 2 Chronicles 36 ரெண்டு ராஜாக்கள் 25 அதிகாரம் ரெண்டு நாளாகவும் 36 அதிகாரம். அதில் என்ன ஆகுதுன்னா எண்ட் ஆஃப் ஜெருசலம் அண்ட் சவுதர்ன் கிங்டம், ஜெருசலமும் அந்த சவுதர்ன் கிங்டம் சதர்ன் கிங்டம் இல்லையா அழிவை பற்றி பேசுறது, ஜெருசலம் அழிச்சிடற நெபுகாத்நேஸ் அந்த ஸ்டோரி வரும். அண்ட் தென் நமக்கு வந்து என்ன இருந்தால் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் எண்ட் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம்னா அந்த எருசலேம் கிங்டம் அழிஞ்ச உடனே படிக்க வேண்டிய புக் என்ன, லாமென்டேஷன், புலம்பல், அப்புறம் ஒபேதியா, அப்புறம் டேனியல், அப்புறம் எசேக்கியல், அப்புறம் எஸ்ரா, அப்புறம் ஆகாய், அப்புறம் சகேரியா, அப்புறம் எஸ்தர், அப்புறம் நெஹேமியா, அப்புறம் மலாக்கி. பாருங்கள் இந்த ஆர்டர் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது, லாமென்டேஷன், உபேதியா, டேனியல், எசேக்கியல், ஈஸ்ரா, ஆகாய், ஜக்கேரியா, எஸ்தர், நெஹேமியா அண்ட் மலாக்கி இப்படி வரங்கும். ஆனால் நீங்கள் நார்மலாக பைபிளில் படிக்கும்போது அந்த ஆர்டர் எங்கே வருது, எஸ்தர் எல்லாம் எங்கே வருது, எஸ்தர் நெஹேமியானா ஜோபுக்கு முன்னாடி வருது. பட் அந்த ஸ்டோரிக்கோ இங்கே நடக்கிற ஈவெண்ட்டுக்கோ சம்மந்தம் கிடையாது அந்த பைபிள் ஆர்டர். ஸோ இப்படி படிக்கும்போது நமக்கு ஒரு அளவுக்கு ஆகிடுதுன்னா அந்த கம்ப்ளீட்டு அந்த ஸ்டோரிஸ் நமக்கு ஃப்ளூயன்ட் ஆகிடுது, க்ளீனாக அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு வரும்போது அந்த ஃபோர் காஸ்பிள் வரும். ஆக்சுவலாக இந்த ஃபோர் காஸ்பிள் வந்து நம்ம பிரேக் பண்ணி பிரிக்க வேண்டியது அவசியமே இல்லை, அது அப்படியே இவெந்தோ அது குரோனாலஜிக்கல் ஆர்டர் இருக்குதா இல்லையோ அதை நம்ம அதை அப்படியே நம்ம ஆர்டராக படிக்கலாம். நான் யூஸ்வலாக அப்படி தான் படிக்குவேன், அது வந்து ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். மத்தேயு, மார்க், லூக், யோவான் இதுதான் ஃபஸ்ட்டு, மேத்யூ, மார்க், லூக் அண்ட் ஜான், இந்த ஃபோர் காஸ்பிள் எப்படி இருக்குதோ அப்படியே படிக்கலாம். அண்டு பிகினிங் ஆஃப் தி சர்ச், அதை வந்து தி புக் ஆஃப் ஆக்ட்ஸ், அப்போஸ்தலர் நிருபம் படிக்கிறோம், பிகினிங் ஆஃப் த சர்ச் அப்போஸ்தலர் நிருபம் படிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எபிஸ்டல்ஸ்க்கு வரும். எபிஸ்டல்ஸ்க்கு வரும்போது இந்த எபிஸ்டல்ல நிருபங்கள் வரும்போது இதுக்குள்ள நம்ம ஆர்டர் வந்து பிரிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம அப்படியே படிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி சபைகளுக்கு சொல்கிற விஷயம், ஆர்டர் பிரிக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஃப்ரம் த பிகினிங் வந்து அப்படியே அந்த லிஸ்ட்லேயே போகலாம். ஒருவேளை நம்ம ஆர்டராக பிரித்து இது இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டால் நம்ம அப்போஸ்தலன் பவுலோட ட்ராவல் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவர் நடந்த பயணங்கள், எந்த முதல் பயணம், ரெண்டு பயணம், மூன்றாம் பயணம் எப்படிலாம் நடந்தது, அங்கேருந்து எந்தெந்த சபைகளுக்கு அவர் லெட்டர் எழுதினார், அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுனாக்கா நெக்ஸ்ட்டு வர புக் எதுனாக்கா
ஒன்று தெசலோனிக்கர், ரெண்டு தெசலோனிக்கர். ஃபர்ஸ்ட் தெசலோனிக்கர் அண்ட் செகண்ட் தெசலோனிக்கர்ஸ் வருது. அதுக்கப்புறம் கலாத்தியர்ஸ் வருது, கலாத்தியன் புஸ்தகம் வருது, கலாத்தியர் புஸ்தகம் வருது. அதுக்கப்புறம் ஒன்று கொரிந்தியர், ரெண்டு கொரிந்தியர் வருதுங்க. ஃபர்ஸ்ட் கொரிந்தியர்ஸ் அண்ட் செகண்ட் கொரிந்தியர்ஸ் வருது. அதுக்கப்புறம் தான் ரோமன்ஸ் வருது, ரோமர். அதுக்கப்புறம் எபிசியன்ஸ், எபிசியர் புஸ்தகம். அதுக்கப்புறம் பிலிப்பியன்ஸ், பிலிப்பியர் புஸ்தகம். அதுக்கப்புறம் கொலோசியன்ஸ், கொலோசியர் புஸ்தகம். அதுக்கப்புறம் பிலிமோன், பிலிமோன் வரும். அதுக்கப்புறம் எபிரியர் புஸ்தகம் வரும், ஹீப்ரூஸ். அதுக்கப்புறம் டைட்டஸ் வரும், டீட்டு வரும். அதுக்கு லாஸ்ட்டில் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் திமுத்தி வரும். அப்போஸ்டல் பாலோடைய ரைட்டிங்கில் கடைசி நிருபன்றது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் திமுத்தி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ் பண்ணுறது என்னென்னா, ஜூடு வரணும், யூதா புஸ்தகம் வரணும். அதுக்கப்புறம் ஜேம்ஸ் வரணும், யாக்கோப் வரணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பீட்டர் வரணும். அதுக்கப்புறம் தான் ஒன்னியோ ஒன், ரெண்டியோ ஒன், மூணியோ ஒன் வரணும். அதானதுக்கப்புறம் தான் வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரணும். கடைசியில் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் ஜிஎஸ் ராஜ்ய பூமிக்கு வருது, சாத்தான் கட்டப்படுவோம், அந்த அழிவு பற்றியெல்லாம் பேசி முடிக்கணும். ஸோ இதுதான் வந்து தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு ஒரு ஆர்டர். கவர் டு கவர் பைபிளை படிக்கணும்னா கவர் டு கவர் க்ளீனாக படித்து அதை புரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள இருக்கிற ஸ்டோரி, கம்ப்ளீட் ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும்னா இன் க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் தெரிஞ்சுக்கணும்னா இதுதான் பெஸ்ட் வே டு அண்டர்ஸ்டாண்ட் த நேரட்டிவ்ஸ் ஆஃப் த பைபிள். பைபிளில் இருக்கிற நேரட்டிவ்ஸ், அதாவது அந்த ஸ்டோரிஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டு வே, சிறந்த வழி. ஸோ நம்ம பைபிள் சொல்லுவோமா, ஜீசஸ் இஸ் அவர் ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் அவர் ஃபெய்த். இயேசு கிறிஸ்து நம்மளுடைய விசுவாசத்தை தொடுக்கவரும் முடிக்கிறவருமா இருப்பார். ஆகையால் இந்த மாதிரி சொல்லி இந்த ஆர்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா எழுதி வச்சுக்கின்னு ஒரு பெரிய பேப்பரில் புக்கில் எழுதி வச்சு அதை ஸ்டிக் பண்ணிக்கின்னு நீங்கள் டெய்லி அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் படிச்சுன்னு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டோரி கனெக்ட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கோ, ரெகுலராக பைபிள் படிக்கிறீங்கோ, பல வருஷங்கள் ஆனாலும் பரவாயில்ல, இந்த ஃபார்மெட் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வாங்கோ. பைபிள் தரோவாக க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஃப்ளூவெண்ட்டாக ஆகிடலாம் நம்ம பைபிளில். ஸோ அதில் தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாக. காட் பிளஸ் யூ ஆல். நீங்கள் இந்த சேனலில் புதுசாக கேட்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சதாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ ஆல். ஐ மீன் தேங்க்யூ.